சொற்பொழிவு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமாகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவர் காலமாகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமாகியிருக்கிறார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனளிக்காமல் தற்போது காலமாகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் அந்த கட்சியினுடைய தேசிய செயலாளராக இருக்கக்கூடிய சீதாராம் யெச்சூரி காலமாகியிருக்கிறார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடுமையான நுரையீரல் தொற்று காரணமாக அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலரும் மூத்த அரசு தலைவர்கள் ஒருவருமான சீதாராம் யெச்சூரி தற்பொழுது உடல்நலக் குறைவு காரணமாக டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் காலமானார். கடந்த சில வாரங்களாக அவருக்கு ஏற்பட்ட சுவாச கோளாறு மற்றும் தொற்றின் காரணமாக அவர் சிகிச்சையை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது அவருடைய சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருந்ததாக தற்பொழுது முதற்கட்ட தகவலானது வெளியாக இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த தகவலை உறுதி செய்துள்ளது. நீண்ட காலமாக அரசியலில் இந்திய தேசிய அரசியலில் மிக முக்கிய பங்காற்றிய ஒரு அரசியல் தலைவர் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு சீதாராம் யெச்சூரியினுடைய அந்த பங்கு என்பது மிகவும் அளப்பரியதாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அவர் ராஜ்யசபாவினுடைய உறுப்பினராகவும் அவர் இருந்து வந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2015 முதல் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலராக அவர் இருந்து வந்த பொதுச் செயலராக இருந்து வந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் நீண்ட காலமாக அரசியலினுடைய வாழ்க்கையில் அவர் மாநிலங்களவை உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு உறுப்பினர்களையும் அவர் வகித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் கடந்த சில வாரங்களுக்கு மேலாகவே அவருக்கான அந்த ஒரு உடல்நல குறைவு என்பது கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 2 அவருடைய உடல்நிலை என்பது மோசமடைந்து டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவர் அந்த சிகிச்சையை பெற்று உயர் சிகிச்சையை பெற்று வந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. இன்று பிற்பகல் நண்பகல் அவருக்கு அந்த உடல்நலக் குறைவினுடைய பாதிப்பின் காரணமாக சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தற்பொழுது முதற்கட்டமாக அவர் செய்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக டெல்லியினுடைய பல்வேறு போராட்டங்கள் தேசிய தலைநகரில் நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களில் முக்கிய பங்கெடுத்து அவர் முன்னிருந்து போராடிய முக்கியமாக பார்க்கிறது. டெல்லியில் நடைபெற்ற அந்த கலவரத்திற்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், அது மட்டுமல்லாமல் பல்வேறு எதிர்கட்சி மற்றும் ஆளும் கட்சியினுடைய உறுப்பினராக அவர் இருந்த பொழுதும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளிலும் அவர் பங்கேற்றுள்ளார். காங்கிரசினுடைய கூட்டணியிலும் பொழுதும் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளும் குறிப்பாக கேரளா, தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநில கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் இவர் பெரிய அளவில் பாடுபட்டது என்பது நமக்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக அவர் உடல்நலக் குறைவின் காரணமாக சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை தற்பொழுது எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகமும் உறுதி செய்துள்ளது. சுவாச கோளாறு காரணமாக திடீரென அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஒரு 4 முன்னதாக அவர் ஐசியூவிற்கும் அவர் மாற்றப்பட்டு அங்கு தொடர் கண்காணிப்பில் தொடர் சிகிச்சையில் அவர் இருந்து வந்தார். இந்த நிலையில்தான் அவருக்கு அந்த சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் என்ற ஒரு முதற்கட்ட அறிவிப்பை தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகமும் செய்துள்ளது. சுசித்ரா, தேசிய அரசியல்ல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தலைவர்களின் பட்டியல சீதாராம் யெச்சூரி முதன்மையானவர். பல்வேறு போராட்டங்கள்ல முன்னெடுத்திருக்கிறார், எளிமையான மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில அவருடைய உயிரிழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கண்டிப்பாக இருக்கும். கடந்த 19 காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டவர் தொடர்ச்சியாக நுரையீரல் தொற்று ஏற்பட்டு தற்போது சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழப்பு என்பது நேர்ந்திருக்கிறது. அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள், அவருடைய உடல் அஞ்சலிக்காக எங்கு வைக்கப்படும், அது தொடர்பான விவரங்கள் ஏதேனும் வெளியாகி இருக்கிறதா சுசித்ரா?
மிக முக்கியமாக அவருடைய இறுதி சடங்குகள் உள்ளிட்ட எந்த ஒரு அறிவிப்புகளையும் தற்பொழுது வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. முதற்கட்டமாக அவருடைய உடல் என்பது மிக முக்கியமாக டெல்லியில் கட்சி தலைமை அலுவலகத்தில் வைத்து பொதுமக்களுடைய அந்த அஞ்சலிக்காக வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக முதற்கட்டமாக கூறப்பட்டாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை இன்னும் கட்சி அலுவலகமோ அல்லது அவருடைய குடும்பத்தார் சார்பாகவோ இன்னும் அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. மிக முக்கியமாக கடந்த இந்த சுவாச கோளாறு உள்ளிட்ட உடல்நிலை கோளாறு மட்டுமல்லாமல் பொது தேர்தலுக்கு முன்னதாக அவருக்கு ஏற்பட்ட அந்த முதுகு தண்டில் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் தொடர்பான தொடர்ந்து இணைப்பில் இருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பிரந்தகை இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், கடந்த மாதம் 19ஆம் தேதி தீவிர காய்ச்சல் காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனிக்காமல் உயிரிழந்திருக்கிறார். கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பிரந்தகை இணைகிறார். சார், வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு வயது 72. கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பிரந்தகை இணைகிறார். சார், வணக்கம். வணக்கம். சீதாராம் யெச்சூரி உயிரிழந்திருக்கிறார் சிகிச்சை பலனளிக்காமல். பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவர், எளிய மக்களின் குரலுக்காக குரல் கொடுத்தவர். அவருடனான உங்களுடைய பழக்கம், அரசியல் அனுபவங்கள் அது தொடர்பாக பகிர்ந்துக்கலாம் சார். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு இந்திய தேசத்தின் ஒரு முதுபெரும் தலைவர், இந்த மண்ணின் மீது பற்றுள்ளவர், பொதுவுடைமை கட்சியின் மூத்த தலைவர், அது மட்டுமல்ல அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று போராடிய தலைவர்களில் அவர் சிறந்து விளங்கியவர். எதை வேண்டுமானாலும் வெளிப்படையாக பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர். பொதுவுடைமை கட்சிகளில் ஒரு முத்தாக ஜொலித்து வந்தவர் தான் சீதாராம் யெச்சூரி அவர்கள். குறிப்பாக பொதுவுடைமை கட்சிகள் என்றாலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள், தொழிலாளர்களுக்கு குரல் கொடுப்பவர்கள். அதை மிஞ்சி எல்லா தரப்புக்குமான ஒரு தலைவராக ஓங்கி ஒழித்தவர் தான் சீதாராம் யெச்சூரி அவர்கள். அவர் JNU மாணவராக இருக்கும்பொழுது தலைவர்கள் வரும்பொழுது எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்று கல்லூரி பல்கலைக்கழக நடவடிக்கை எடுத்த பொழுது அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் இவரை பார்த்து பாராட்டியதாக சில குறிப்புகள் கூறுகின்றன. அந்த அளவிற்கு ஒரு ஜனநாயக கடமை ஆற்றியவர் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை இந்த தேசம் இழந்திருக்கிறது. அவருடைய இழப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, இந்த தேசத்திற்கே மிகப்பெரிய இழப்பாகும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி திரு செல்வ பிரந்தகை இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது காலமாக இருக்கிறார். அந்த செய்திகளை பார்த்து வருகிறோம். 72 வயதாகும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நலக்குறைவால் காலமாக இருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா மீண்டும் இணைகிறார். சுசித்ரா, நீங்கள் தொடரலாம். கடந்த 1975ஆம் ஆண்டு எமர்ஜென்சி இந்தியாவில் அறிமுகமான பொழுதும் அவர் அப்பொழுது போராட்டத்திற்காக சிறை சென்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் முறையாக அவர் மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு அவர் தேர்வானது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான அந்த நியூக்ளியர் ஒப்பந்தத்தின் பொழுதும் யெச்சூரியினுடைய அந்த பங்கு என்பது, அதாவது அவர்கள் முன்வைத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அதனுடைய பொதுச் செயலராக சீதாராம் யெச்சூரி முன்வைத்த அனைத்து கட்டுப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் அப்போதைய காங்கிரஸ் ஆட்சி நிறைவேற்றி அதன் பின்னர் அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திடுவதற்கான ஒரு முடிவிற்கு அப்போதைய காங்கிரஸ் அந்த அரசானது வந்ததும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் அவர் எழுப்பிய அந்த அனைத்து நிபந்தனைகளையுமே மத்திய அரசாங்கமானது அப்பொழுது ஒப்புக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் பல்வேறு விவகாரங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக அவர் எழுப்பியிருக்கார். மிக முக்கியமாக பல்வேறு பிரச்சனைகளின் பொழுது மதச்சார்பற்ற ஒரு அரசு என்பதை நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரு
ஒரு கோட்பாட்டை அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நீண்ட காலமாக தேசிய அரசியலில் மிக முக்கியமான தலைவராக அவர் பாராட்டப்பட்டார். பிரணாப் முகர்ஜி, வெங்கையா நாயுடு உள்ளிட்ட முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் மற்றும் துணை குடியரசுத் தலைவர்களும் அவரை பெருமையாக நாடாளுமன்றத்திலேயே அவரை புகழ்ந்து பல்வேறு முறை பேசியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அதிக அளவிலான ஒரு விவாதங்களில் நாடாளுமன்றத்தில் பங்கேற்ற ஒரு முக்கிய மூத்த அரசியல் தலைவர் என்ற ஒரு பெயரும் சீதாராம் யெச்சூரிக்கு உள்ளது என்பதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கடுமையான, அதாவது வெளியுறவு கொள்கைக்கு மீதான ஒரு நேரடி தாக்குதல் மற்றும் கடுமையான ஒரு முரண்பாடுகள் என்பது சீதாராம் யெச்சூரிக்கு நீண்ட காலமாகவே இருந்து வந்தது. இன்னும் வெளிப்படையான ஒரு வெளியுறவு கொள்கையை இந்தியா கையாள வேண்டும் என்று கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் கோரிக்கையாகவே முன்வைத்து வந்ததையும் மிக முக்கியமாக அவருடைய அரசியல் வாழ்க்கையினுடைய ஒரு மிக முக்கிய காலகட்டமாக அதை கூற வேண்டும். அவருடைய குடும்பத்தினரை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக கடந்த 2019 ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த கொரோனாவினுடைய தாக்குதல், அதனுடைய பாதிப்பின் பொருட்டு அவருடைய மகன் உயிரிழந்த நிலையில், அதன் பிறகு அவருடைய அவருக்கு ஏற்பட்ட அந்த முதுகு தண்டைய பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாகவே அவர் சற்று அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்தாலும் கட்சி படைகளில் இருந்து அவர் எந்த ஒருபோதும் குறை வைத்ததில்லை என்ற ஒரு கருத்தும் அவருடைய தொண்டர்கள் மத்தியில் நிலவென்று மிக முக்கியமாக பார்க்கப்பட்டு, கடந்த பொது தேர்தலை பொறுத்த அளவில் முதுகுதண்டத்தில் ஏற்பட்ட அந்த அறுவை சிகிச்சையை தொடர்ந்து அவர் ஓய்வு இல்லாமல் அவர் அந்த பொது தேர்தலுடைய அந்த பிரச்சாரத்திற்காகவும் மேற்கு வங்கம், கேரளா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் நேரடியாகவே சென்ற பிரச்சாரத்திலும் அவர் ஈடுபட்டார். தீவிர அரசியலிலிருந்து ஒரு நாளும் ஓய்வு பெற மாட்டேன். சுஜிதா தொடர்ந்து இணைப்பேருங்க. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக